அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்கள் எனப்படும் அறநூல்களில் 11 நூல்களையும் பார்த்துருட்டோம். அடுத்ததாக அகநூல்கள், கடந்த காணொலியில் வந்து நம்ம கார் 40 பார்த்துருந்தோம். இந்த காணொலியில் நாம் முழுவதுமாக களவழி 40 பற்றிய தகவல்களை காண இருக்கிறோம். களவழி 40 ஆசிரியர் யார் அப்படின்னா பொய்கையார். இந்த களவழி 40 உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 40. பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் பற்றிய கூறும் ஒரே நூல் எது அப்படின்னா இந்த களவழி 40 மட்டும்தான். இப்போ நாம 6 அகநூல்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 6 அகநூல்களில் 1 கார் 40. ஆனால் இங்கே நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த களவழி 40 அப்படிங்கிறது புறப்பொருள் இருக்கு. 18 நூல்களில் புறப்பொருள் பற்றி பாடக்கூடிய ஒரே ஒரு நூல் களவழி 40 மட்டும்தான். இப்போ 40 பாடல்கள்லையும் களம் அப்படிங்கிற சொல் வருவதாலும், 40 பாடல்கள் உள்ளதாலும் இதுக்கு வந்து பெயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா களவழி 40 அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க. காரணம் பாருங்கள், 40 பாடல்கள் இருக்குது. களம் அப்படிங்கிற வார்த்தை, களம் என்ற சொல் எல்லா பாடல்லையும் வர்றதாலையும் இதுக்கு பெயர் களவழி 40 என்று பெயர் வர காரணமாயிடுச்சு. அடுத்ததா, சோழன் செங்கானனுக்கும் சேரன் கணைக்கால் இரும்புரைக்கும் நடந்த போர் பற்றி தான் இந்த நூலில் முழுவதுமே சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இரண்டு அரசர்களை பற்றி பாடினாலும் சோழர்களை பற்றியே சிறப்பிக்கிறது. சேரமன்னனை பற்றி பாடியிருக்கு, சோழ மன்னனை பற்றி பாடினாலும் யாரை பற்றி சிறப்பிக்குது, சோழர்களை பற்றி தான் இந்த நூல் சிறப்பிக்கிறது. 40 பாடல்கள்லையும் சோழனுடைய படை போர் புரிந்த காட்சி, இந்த காட்சியை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. பெரும்பாலான பாடல்களில் 40 பாடல்களிலும் சோழனுடைய படை போர் செய்த விதம், இந்த காட்சியை மட்டும் சொல்லியிருப்பாங்க. இந்த போர் நடைபெற்ற இடம், சேரனுக்கும் சோழனுக்கும் போர் எங்கே நடந்துச்சு அப்படின்னா கழுமலம் அப்படிங்கிற இடத்துல தான் போர் நடந்திருக்கும். இந்த போரில் ஜெயிச்சது யார் அப்படின்னா சோழ மன்னன் தான் ஜெயிச்சிருப்பாங்க. யார் சோழன் மன்னன் அப்படின்னு பார்க்குறோம், சோழன் செங்கானன் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் தோல்விவிட்டுறது யார், சேர மன்னன் கணைக்கால் இரும்புரை வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அப்போ தோல்வி அடையும் போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சேர மன்னனை சோழ மன்னன் வந்து சிறை வைக்கப்பட்ட இடம்தான் இந்த குடர்வாயிர் கோட்டம். குடர்வாயிர் கோட்டத்தில் போயிட்டு சிறை வச்சிருப்பாங்க. இந்த நூலானது வந்து யானைப்படை பற்றி அதிகம் குறிப்பிடுகிறது. அடுத்ததான், இந்த சேரமன்னனுடைய நண்பர் தான் பொய்கையார் அப்படிங்கிறவர். தன்னுடைய நண்பரை வந்து சிறையிலிருந்து மீட்பதற்காக தான் இந்த நூலை எழுதினாங்க அப்படின்னு பிற்காலத்தில் புலவர்கள் குறிப்பிடுறாங்க. சேர மன்னனுடைய நண்பர் யாரு, பொய்கையார். பொய்கையார் யார்னா இந்த நூலினுடைய ஆசிரியர் தான் பொய்கையார். அப்போ இந்த நூலை எழுதி எப்படியாவது வந்து சேர மன்னனை சிறையிலிருந்து காப்பாற்றி வெளியில் கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொய்கையார் வந்து இந்த நூலை எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததாக, கலிங்கத்து பரணி போன்ற நூல்களுக்கு வழிகாட்டியாக அமைஞ்ச நூல் எது அப்படின்னா இந்த நூல் தான், களவழி 40 தான். களவழியை வந்து இரண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஏரோர் களவழி அப்படின்னும், மற்றொன்றை தேரோர் களவழி அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஏரோர் களவழி என்ன அப்படின்னா, நெல் தூற்றி அடித்தல் பற்றிய குறிப்புகளை சொல்கிறக்கூடியது தான் ஏரோர் களவழி. தேரோர் களவழி அப்படின்னா போர்க்களத்தில் பகைவரை அழிக்கிறதில் போர்க்களத்தை பற்றி சொல்கிறது தான் இந்த தேரோர் களவழி அப்படிங்கிறது. ஆனால் இப்போ இந்த ரெண்டு வகையாக களவழி இருந்தாலும் இந்த களவழி 40 எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, தேரோர் களவழியை சார்ந்தது தான் இந்த களவழி 40. அப்போது இந்த காணொலியில் களவழி 40 பற்றிய முழு தகவல்களையும் பார்த்துருந்தோம். அடுத்த காணொலியில் 5 50 பற்றி காணலாம்.